Good evening, students. Welcome back to PIMS Educational Academy Social Class. Now we are going to see that civics third lesson, unit 3, state governments. So in that lesson, we are going to understand that main objectives of this lesson. The learning objectives of the state government is students acquire knowledge about the structure of the state government. ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அமைப்பை பற்றி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னாக்கா, டு அண்டர்ஸ்டாண்ட் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர், சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர். அதாவது பவர்ஸ் அப்படின்னா அதிகாரம்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன்ஸ்னாக்கா அவங்களுடைய கடமைகள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பவர்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். கவர்னருடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, சீஃப் மினிஸ்டருடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதே மாதிரி மினிஸ்டர்ஸுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அண்ட் ஸ்பீக்கர்ஸுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை பற்றி நீங்கள் எது புரிஞ்சுக்க போறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க. அடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, டு நோ அபவுட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டசபை அப்படின்றதுனா என்ன, அது எப்படி நடத்துகிறாங்க, அங்கே இருக்கிறவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இல்லையா, அதை பற்றி நம்ம வந்து இதில் வந்து இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷனிங்ஸ் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம்ஸ் இன் த ஸ்டேட் இல்லையா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா, ஃபங்க்ஷனிங்ஸ் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம். ஜுடிஷியல் சிஸ்டம் தான் என்ன அர்த்தம்னாக்கா கோர்ட் இல்லையா, கோர்ட்டுன்னு என்னன்னு சொல்லுவாங்க, நீதிபதி, நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த நீதிமன்றத்தினுடைய வேலைகள் என்னென்ன, எப்படி நடக்குது, ஒரு ஸ்டேட்ல நீதிமன்றங்கள்லாம் எப்படி நடக்குதுன்றதை பற்றியும் இந்த லெசன்ல நாம கடைசியாக தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா, இதான் இந்த லெசன்ல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா, ரைட். இப்ப இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல பாப்போம். The Constitution of India envisages for the federal governments having separate system of administration for union and the states. யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம காமனா என்ன சொல்லுவோம்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொரு கவர்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்கனாக்கா, அவங்களுக்கு தனியா செப்பரேட் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செப்பரேட் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, சோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்விசேஜ் ஃபார் த ஃபெடரல் கவர்மெண்ட். ஃபெடரல் கவர்மெண்ட்னா என்ன என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கூட்டு ஆட்சி. கூட்டு ஆட்சின்னு என்ன அர்த்தம், இப்ப இந்தியா வந்து ஒரு வாஸ்ட் கண்ட்ரி, ஒரு பெரிய கண்ட்ரி அண்ட் மோர் பாப்புலேட்டட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. வி ஆர் இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ பாப்புலேஷன் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கும். இப்படி பாப்புலேஷனும் அதிகமாக இருக்குது, ஏன் லேண்ட் ஏரியாவும் அதிகமாக இருக்குது ஏஷியன் கான்டினென்ட்ல. அப்போ அப்படி இருக்கிற அந்த கண்ட்ரியை வந்து நாம ஒரே ஒரு சிங்கிள் கவர்மெண்ட் மூலியமா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால நமக்கு என்ன சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டீங்கன்னாக்கா, ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி நம்ம சிஸ்டத்தில் வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சொல்றாங்க, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா envisaged for the federal government. Okay, having separate system of administration. அப்ப யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தனி சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியா சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னாக்கா, there are 28 states, 9 union territories and 1 national capital territory known as Delhi அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய நேஷனல் கேபிட்டல் எதுன்னு கேட்டாக்கா டெல்லி. ஓகே, 9 யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் 1 நேஷனல் கேபிட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, 29 ஸ்டேட்ஸ்னு வரணும் இல்லையா. ஸோ 28 ஸ்டேட்ஸ், 9 யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த கான்ஸ்டியூஷன் கண்டெயின் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த கவர்ன்ஸ் ஆஃப் போத் யூனியன் அண்ட் த ஸ்டேட். த கான்ஸ்டியூஷன் கண்டெயின், இந்த கான்ஸ்டியூஷன் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான்ஸ்டியூஷன் இஸ் நத்திங் பட், நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தோம், இட் கண்டெயின்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கான்ஸ்டியூஷன்ன்றது ஒரு புக்கு, அந்த புக்கில் நம்ம வந்து என்னென்ன பவர்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பற்றி அதை வந்து எழுதி வச்சிருக்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன பவர்ஸ், யார் யாருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸு, அவங்களுடைய ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் என்ன, அதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து இந்த புக்கில் எழுதி வச்சிருக்கிறோம். ஓகேவா, இந்த கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணது உங்களுக்கு தெரியும், டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்றது தெரியும். ஓகே, அதை வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணனாக்கா, 26th January 1950 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அன்னையிலேருந்து தான் வந்து நமக்கு வந்து பிரசிடென்ட் அப்படின்ற ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்தோம். ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இந்த கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்குறாங்க. அதே கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரொவைடிங் ஃபார் த கவர்ன்ஸ். கவர்ன்ஸ் என்ன அர்த்தம், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது. அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அர்த்தம்,
நிர்வாகம் பண்றது. எதை நிர்வாகம் பண்றது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நிர்வாகம் பண்றது எப்படி அப்படின்றத வந்து எதுல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தனாக்கா இந்த கான்ஸ்டியூஷன்ல தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்ப இந்த கான்ஸ்டியூஷன் சொல்றபடி தான் என்ன செய்யணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரூல் பண்ணணும், கவர்ன்ஸ், கவர்ன்ஸ்னா கவர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்தெந்த விதத்துல அவங்க கவர்ன் பண்றது தான் வந்து என்ன இதுல கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. சோ கான்ஸ்டியூஷன் கண்டெயின் ப்ரொவிஷன் ஃபார் த கவர்ன்ஸ் ஆஃப் போத் யூனியன் அண்ட் த ஸ்டேட். It laid down a uniform structure of the state government as part 6 of the constitution from article 152 to 237 which is applicable to all states. அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு நிறைய தெரியும் இல்ல, பிரேமபிள் ஆர்டிகல்ஸ் அப்புறம் வந்து ஷெட்யூல்டு அப்படின்னு நிறைய பிரிஞ்சிருக்கும். அப்படி பிரிக்கும் போது பார்ட் 6ல பாத்தீங்கன்னாக்க ஆர்டிகல் 152ல இருந்து 237 வந்து எதை டீல் பண்ணுது, இந்த கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 152 to 237 வந்து எதை பத்தி சொல்லுதுனாக்கா, அது எதுனாக்கா இந்த யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஃபார் த கவர்மெண்ட் ஆஸ் இன் பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் ஆர்டிகல் 152 to 237. கான்ஸ்டியூஷன் புக்கை எடுத்து நீங்க ஆர்டிகல் 152 to 237 பார்ட் 6ல ஆர்டிகல் 152 to 237 எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல என்ன கொடுத்திருக்கிறாங்களோ அங்க என்ன, இட்ஸ் லே டவுன் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் டு ஆல் அப்ளிகபிள் டு ஆல் ஸ்டேட். இப்ப நம்ம எத்தனை ஸ்டேட் பார்த்தோம், 28 ஸ்டேட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 28 ஸ்டேட்ஸுக்கும் ஒரே மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. 152ல இருந்து 237 வரைக்கும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் புக்ல எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, அது பார்ட் 6ல எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அதை பத்தி நமக்கு கிளீனா தெரியும். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் ஃபார்ம்டு இன் த சென்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 3 சென்டர்ஸ். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம பாத்தினாக்கா மூணு பிரான்ச்சஸ் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் இருக்கும், லெஜிஸ்லேச்சர் இருக்கும், அப்புறம் ஜுடிஷியரி இருக்கும். இந்த சேம் வே அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த மூணு ஆர்கன்ஸ் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் அதுதான் வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னார் முதலே. இட் லேஸ் டவுன் த யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட் இன் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மூணு பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி, மூணு ஆர்கன் இருக்கிற மாதிரியும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இந்த மூணு ஆர்கன்ஸ் உண்டு. என்னன்னாக்கா எக்ஸிகூட்டிவ், அப்புறம் லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் ஜுடிஷரி. ஓகேங்களா? அப்போ தீஸ் ஆர் த எக்ஸிகூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் த ஜுடிஷரி. அந்த மூணு பிரான்ச்சஸ், அந்த 3 பிரான்ச்சஸ் எதுன்னு சொல்றாங்க, எக்ஸிகூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷரி, இது சேர்ந்ததுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? ரைட். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்கன் பாத்தீங்கன்னாக்கா த எக்ஸிகூட்டிவ். ஓகேங்களா? இவர் தான் வந்து யாரு, இவர் தான் வந்து யாரு, த கவர்னர். அவர் பேர் என்ன, பவன்லால் புரோஹித். ஓகேங்களா? சோ அவர் பவன்வரிலால் புரோஹித். ஓகேங்களா? சோ த எக்ஸிகூட்டிவ், த கவர்னர் இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிகூட்டிவ். கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிகூட்டிவ் அர்த்தம்னாக்கா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் என்டையர் கான்ஸ்டியூஷன் பவரும் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கவர்னர். இவர் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிகூட்டிவ், ஸ்டேட்டை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிகூட்டிவ். எக்ஸிகூட்டிவ்னாக்கா நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிகூட்டிவ். நிர்வாகம் பண்ணினாக்கா இந்த ஒழுங்குமுறைப்படுத்துறது, அந்த ஸ்டேட்டை வந்து ஒழுங்கா வச்சிருக்கிறதுக்கு, அந்த அப்போ இப்போ லா அண்ட் ஆர்டர் மற்ற எல்லாமே வந்து கண்ட்ரோல்ல வச்சக்கூடிய பொறுப்புல அந்த கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மேன் யாருன்னு கேட்டாக்கா இந்த கவர்னர் தான். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னர். ஓகே, ஜென்ரலி தெர் இஸ் எ செப்பரேட் கவர்னர் இன் ஈச் ஸ்டேட், பட் இன் த சிச்சுவேஷன் வாரன்ட் சோ த சேம் பர்சன் மே பி அப்பாயிண்டட் அஸ் த கவர்னர் ஆஃப் 2 மோர் ஸ்டேட்ஸ். எப்பவுமே நார்மலா பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன் சச் சிச்சுவேஷன் வாரன்ட் சோ, சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சேம் பர்சன் ஒரு கவர்னர் மே பி அப்பாயிண்டட் அஸ் எ கவர்னர் ஆஃப் 2 மோர் ஸ்டேட்ஸ். அப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து திடீர்னு வந்து கவர்னர் வந்து வேக்கன், அவருடைய போஸ்ட் வந்து வேக்கண்டா ஆயிடுச்சுனாக்கா, ஏதோ ஒரு காரணத்துல அந்த ஸ்டேட்ல வந்து கவர்னர் இல்லை அப்படின்னாக்கா பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற கவர்னர் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னரா அடிஷனலா ஒரு இன்சார்ஜஸ் கொடுப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னாக்கா ஒரு கவர்னர் ரெண்டு ஸ்டேட்டையும் வந்து ரூல் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. அதை பேஸ் பண்ணி அவருக்கு அந்த பவரை கொடுப்பாங்க. அதுதான் சொல்றாங்க, இஃப் த சிச்சுவேஷன் வாரன்ட் சோ, ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒரே அந்த சேம் கவர்னரை வந்து மேபி அப்பாயிண்டட் அஸ் த கவர்னர் ஆஃப் 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ் கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். சில டைம்ல பாண்டிச்சேரி கூட வந்து பக்கத்துல இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் கவர்னர் வந்து என்ன செய்யலாம், அவருக்கு அந்த இன்சார்ஜ் கொடுத்து அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்றதுக்கு ரைட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் நடந்திருக்குது நம்ம இந்தியாவில. சோ ஆர்டிகல் 154 வெஸ்ட் த எக்ஸிகூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் இன் த கவர்னர். இப்ப கவர்னருக்கு பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன்ல
அவருடைய எக்ஸிகியூட்டிவ் பவர் அவருடைய அதிகாரம் என்னன்றத பத்தி ஆர்டிகல் 154ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சர். அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மூணு ஆர்கன் பார்த்தோம் இல்லையா, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. இந்த எக்ஸிகியூட்டிவ்ல யார் யாரெல்லாம் எக்ஸிகியூட்டிவா இருக்கிறாங்க ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து எக்ஸிகியூட்டிவ்ஸ். ஓகேங்களா, அதாவது அடுத்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர் வந்து ரெண்டு இருக்கு, ஒன்னு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதை வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோயர் ஹவுஸ். அப்போ ரெண்டு, அதே மாதிரி இப்போ பார்லிமெண்ட்டு பார்க்குறோம் இல்லையா, பார்லிமெண்ட்ல வந்து ராஜ்யசபா லோக்சபா பார்க்குறோம் இல்லையா, அதே போலதான் இங்க வந்து அப்பர் கவுன்சில் லோயர் கவுன்சில் ரெண்டு இருக்கு. ஆனா எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இது இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்பர் கவுன்சில்ஸ் கிடையாது, அது வந்து அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த இருக்குது, அவங்களுக்கு வேணும்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னு அதை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், அது வந்து கடைசியா நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா லெஜிஸ்லேச்சர் இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி, த தேர்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜுடிஷியரி, ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் அதர் கோர்ட்ஸ். இதெல்லாம் வந்து என்ன இதுல எந்த கேட்டகரியில வருதுனாக்கா ஜுடிஷியரி. ஹை கோர்ட் தான் இஸ் ஹையஸ்ட் கோர்ட் இன் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கீழே சபார்டினேட் கோர்ட் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் அதர் கோர்ட்ஸ். இப்ப குவாலிபிகேஷன்ஸ், யாருடைய குவாலிபிகேஷன் பார்க்க போறோம்னாக்கா கவர்னர். கவர்னருக்கு என்ன தகுதி இருக்கணும், ஒரு கவர்னரா ஒருத்தவங்க ஸ்டேட்ல அப்பாயிண்ட் பண்றாங்கனாக்கா அவருக்கு என்னென்ன குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும், அதை பத்தி நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 157-158 வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, அதான் சொல்றாங்க பாருங்க, ஆர்டிகல் 157 அண்ட் ஆர்டிகல் 158 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்பெசிஃபை எலிஜிபிலிட்டி, என்ன தகுதி உள்ள குவாலிபிகேஷன்ஸ் இல்லையா, எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவர்னர். ஒரு தகுதி உள்ள ஒருத்தரை வந்து நம்ம கவர்னரா அப்பாயின்ட் பண்றோம்னாக்கா அவருக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் தகுதியில் இருக்கணுன்றத கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கிறாங்க, 157-158. ஓகே, அதுல என்னன்றத இப்ப பார்க்கலாம். தே ஆர் ஆஸ் ஃபாலோஸ். பாத்தீங்கன்னா யூ ஷுட் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவர் வந்து இந்திய நாட்டில் பிறந்திருக்கணும், இந்திய பிரஜையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் கண்டிஷன் அதுதான். அண்ட் யூ மஸ்ட் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஒரு கவர்னரா அப்பாயின்மெண்ட் போறோம்னாக்கா அவருக்கு 35 வயசு முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, 34 வயசு இருந்தா கூட அவருக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. இது வந்து ரூல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் எனி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இவர் வந்து கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னாக்கா இவர் வந்து பார்லிமெண்ட்ல மெம்பராகவும் இருக்கக்கூடாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் மெம்பராக இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்பாயின்மெண்ட் நேரத்தில் அவர் ஏதோ ஒரு மெம்பராக இருக்கார், எதர் பார்லிமெண்ட்ல மெம்பராக இருக்கிறார் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல மெம்பராக இருக்கிறாருனாக்கா, ஒன்ஸ் அவரை கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கனாக்கா அந்த போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதுதான் சொல்றாங்க, இஃப் ஹி இஸ் மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர், எதர் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படி இருந்தானாக்கா இ ஆட்டோமேட்டிக்கலி வெக்கேட்ஸ், அவருடைய சீட்டு தானாகவே வந்து வெக்கேட் ஆகிடும், இ சீட் ஆன் அசூமிங் த ஆஃபீஸ். ஓகே, அடுத்து பாருங்க, யூ ஷுட் நாட் ஹோல்ட் எனி அதர் ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன், அதாவது லாபம் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் வந்து எந்த ஒரு தொழிலும் வந்து அவர் செய்யக்கூடாது. ஏன்னாக்கா இவர் வந்து சோசியல் சர்வீஸ் செய்ய வந்துட்டார், அப்போ மக்களுக்கு வந்து சர்வீஸ் செய்ய போகும்போது அவர் ப்ராஃபிட்டபிள் மோட்டிவ்ல எதுவுமே செய்யக்கூடாது இல்லையா. அவர் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபாவோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாவோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபாவோ எந்த ஒரு இதுலேயும் வந்து அவர் வந்து ஏர்ன் பண்ற மெம்பரா வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் இங்கே கிளீனா சொல்றாங்க, யூ ஷுட் நாட் ஹோல்ட் எனி அதர் ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன்ஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னாக்கா குவாலிபிகேஷன்ஸ் ஆஃப் எதுக்கு எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் த அப்பாயிண்டிங் கவர்னர் இன் எ ஸ்டேட். இது வந்து ஒரு 2 மார்க் க்வெஸ்சன் படிச்சிங்க. அதை நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் முதலே நான் சொன்னேன், பவர்ஸ்னா என்ன அதிகாரம், ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அர்த்தம் அவருடைய கடமைகள் டியூட்டிஸ் என்னன்றத என்ன கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்லாமே எல்லா எக்ஸிகியூட்டிவும் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நடப்பாங்க. ஓகேங்களா, ரைட். த கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஹி ஹாஸ் அ எனார்மஸ் பவர். ஓகே, ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் யாருன்னு கேட்டாக்கா அது கவர்னர் தான். ஓகேங்களா, அவர்கிட்ட வந்து அதிகமான பவர் இருக்குது, எனார்மஸ் பவர் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எப்படின்றத பார்க்கலாம். In the exercise of functions and powers, in the exercise na thannudi adhigaratha vandu avaru thannudi kadamaiyo illa adhigarathaiyo payanpaduthum bodhu
the governor except in certain cases, the governor except in certain cases is to be guided by the aid and advice of the council of minister headed by the chief minister. அதுக்குள்ள ஆர்டிகல் கொடுத்துறாங்க under article 163. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 163ல என்ன சொல்றாங்கன்னாக்கா சீஃப் மினிஸ்டரும் அவருக்கு கீழே வேலை செய்யற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய மினிஸ்டரும் என்ன செய்வாங்க, சில நேரத்துல கவர்னர் தன்னுடைய அதிகாரத்தையும் வந்து கடமையும் செய்யும் பொழுது அவங்களுடைய அட்வைஸையும் அவங்களுடைய ஹெல்ப்பையும் வந்து கேட்கலாம். இன் சர்டன் கேசஸ், ஒரு சில எக்ஸப்ட் இன் சர்டன் கேசஸ் தான். எல்லா கேசஸ்லயும் வந்து கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டரையோ மற்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரையோ வந்து அவங்களுடைய எய்டு அண்ட் அட்வைஸ். எய்ட்னா என்ன அர்த்தம், ஹெல்ப். அட்வைஸ்னா என்ன அர்த்தம், அறிவுரை. எதுவுமே கேட்க தேவையில்ல. இன் சம் கேசஸ் மட்டும், சில கேசஸ்க்கு மட்டும்தான் வந்து அவர் யார் அட்வைஸ் கேட்கலாம்னு, அட்வைஸ் தான் எய்டும் கேட்கலாம்னு கேட்டீங்கன்னாக்கா சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். புரியுதுங்களா? அப்போ எல்லா எல்லா எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லையும் எல்லா எக்ஸிகூட்டிவ் பவர்ஸையும் வந்து கவர்னர் யூஸ் பண்ணலாம். ஒரு சில கேஸுக்கு மட்டும்தான் வந்து அவர் யாரை கன்சல்ட் பண்ணும், சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எதுக்கு வரோம்னாக்கா எக்ஸிகூட்டிவ் பவர், நிர்வாக அதிகாரம் அப்படின்னு பார்ப்போம். கவர்னருடைய நிர்வாக அதிகாரம் எப்படி எல்லாம் கொடுத்துக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். He appoint the leader of the ministry, majority party in the state. இப்ப என்னன்னு புரியுதுங்களா, இ அப்பாயிண்ட் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் த ரெட். இப்ப எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன்ல எந்த கட்சி வந்து அதிகமா ஜெயிச்சு ஓட்டு வாங்கி அதிகமா ஜெயிச்சு ஆட்சியில அமைக்கிறாங்களோ அந்த கட்சியினுடைய தலைவர் இருக்கிறாரு இல்லையா, அவர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி. ஓகே, அந்த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி தான் வந்து என்னவா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவர் ஜெயிச்சு அந்த கட்சியில அவர் தலைவராக வந்து அந்த தலைவர் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா கவர்னர் தான். அப்போ அதுதான் சொல்றாங்க, இ அப்பாயிண்ட் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் த ஸ்டேட். அடுத்து பாருங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்னு கொடுத்துறாங்க. ஓகே, அவர் லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி என்னன்னா எப்படி அப்பாயின்ட் பண்ணுவானாக்கா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். அது அப்பாயின்ட் பண்றது யாருன்னு கேட்டாக்கா கவர்னர். இது வந்து எக்ஸிகூட்டிவ் பவர் ஆஃப் த கவர்னர். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா அப்பாயிண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணிட்ட பிறகு ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், இவர் தான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், இவர் தான் வந்து ஹெல்த் மினிஸ்டர், இவர் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ண அதை வந்து கவர்னர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அதே மாதிரி அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இ அப்பாயிண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்து பாருங்க, இ அப்பாயிண்ட் த சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேள்விப்பட்டீங்க, டிஎன்பிசி அப்படின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. அது அந்த டிஎன்பிசி வந்து ஹையர் அத்தாரிட்டியிலிருந்து லோயர் கேடர் வரைக்கும் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கமிஷன் தான் இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதனுடைய சேர்மனையும் அதனுடைய மெம்பர்ஸையும் யார் அப்பாயின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் கவர்னர் தான் அப்பாயின் பண்ணுவாங்க, வேற யாரும் அப்பாயின் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ரைட், இது எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ் வந்து இப்போ கண்டினியூ ஆகுது. ரைட், ஈ அப்பாயிண்ட் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். எலெக்ஷன் கமிஷனர் ஸ்டேட் இப்போ தேர்தல் நடக்கும்போது ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார் இல்லையா, அந்த எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டுனாக்கா அந்த எலெக்ஷன் கமிஷனர் வந்து அப்பாயின் பண்றது யாருன்னு கேட்டாக்க கவர்னர் தான். அதே மாதிரி டிட்டர்மைன் இஸ் த கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டெனியூர் ஆஃப் ஆஃபீஸ். அதே மாதிரி அவருடைய சர்வீஸ் எப்படி இருக்கணும், அவருடைய டெனியூர்ல எத்தனை வருஷம் அவர் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார்ன்றதையும் வந்து யார் டிட்டர்மைன் பண்ணுவாருனாக்கா கவர்னர் தான் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க. ஈ ஆக்ட் ஆஸ் த சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் த ஸ்டேட். இப்போ பாண்டிச்சேரி எடுத்தீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதனுடைய சான்சலர் யார் அப்படின்னு கேட்டாக்கா நம்முடைய கவர்னர் கிரண்பேடி தான் வந்து அதுல வந்து சான்சலரா இருப்பாங்க. பட் அவங்களும் வந்து இந்த நேம் ஆஃப் சான்சலர் தான் அவங்க பேர் தவிர அவங்க வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அடுத்த கேட்டகரி சான்சலருக்கு அடுத்த கேட்டகரி யார் இருக்கிறாங்கனாக்கா வைஸ் சான்சலர். இவர் தான் வந்து ஆக்சுவலி வந்து ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இவர் தான் வந்து எல்லா வேலையும் பார்ப்பாரு. பட் நேம் சேக்ல பாத்தீங்கன்னா சான்சலர் அப்படின்னு அப்பாயின்ட் பண்றது யாருனாக்கா மோஸ்ட்லி அந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹி ஆக்ட் ஆஸ் தி சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி இன் தி ஸ்டேட், ஹி ஆல்சோ அப்பாயிண்ட் தி வைஸ் சான்சலர்ஸ் ஆஃப் தி யூனிவர்சிட்டி இன் தி ஸ்டேட். அப்போ வைஸ் சான்சலர் தான் வந்து மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கும் வந்து யூனிவர்சிட்டியுடைய ஒர்க் வந்து அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹி டைரக்ட்லி ரூல் தி ஸ்டேட் வென் தெர் இஸ் அ இம்போசிஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் ரூல் இன் தி ஸ்டேட். இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து லா அண்ட் ஆர்டர் சரியில்லை,
இல்லை வந்து என்ன சொல்றது போலீஸ் வந்து சரியில்லை, அப்போ நிறைய வந்து தப்பு நடக்குது, நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது, அப்போ மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இல்லை, நோ செக்யூரிட்டி, நோ பீஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பிரச்சனைகள் வரும் பொழுது அப்போ என்ன செய்வாங்கன்னாக்க ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டை வந்து டிசால்வ் பண்ணலாம். ஸோ அந்த டிசால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன் யார் கொடுப்பாருனாக்கா அந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். பிரசிடென்ட்டை அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த கவர்மெண்ட்டை வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அந்த கவர்மெண்ட்டை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்கனாக்கா, அந்த மினிஸ்ட்ரியை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்கனாக்கா, உடனே அந்த ஸ்டேட்டை வந்து யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டேட்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற அந்த கவர்னர் தான் வந்து அது வந்து என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் கையில் வந்துடும். அவர் வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி இருப்பார். ஓகேங்களா, அவர் கவர்னர் வந்து அந்த ஸ்டேட்டில் கவர்மெண்ட்டு இல்லைனாக்கா அவர் எல்லா இதையும் ரேங்க் எடுத்துவார். பட் அவர் எந்த நேமில் ரூல் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் ரூல், அதாவது ஜனாதிபதியினுடைய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அது எப்படி சொல்லுவாங்க, பிரசிடென்ட் ரூல், ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, இ டைரக்ட்லி ரூல் த ஸ்டேட் அண்ட் தெர் இஸ் இம்போசிஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ரூல் இன் த ஸ்டேட். அப்போது ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் தான் சொல்லுவாங்க, ஆனால் பிரசிடென்ட் வந்து அந்த இடத்துல ரூல் பண்ண மாட்டார். ஆன் பிகாஃப் ஆஃப் த பிரசிடென்ட் த ஸ்டேட் கவர்னர் கேன் ரூல் ஓவர் த கேன் அட்மினிஸ்ட்ரேஷன் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். லெஜிஸ்லேச்சர்னா என்ன அர்த்தம், எங்கே வந்து சட்டத்தை வந்து எனாக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர். அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மாநில சட்டசபை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சட்டசபையில் கவர்னருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, அதில் நுழையிறதுக்கோ அதில் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கோ இல்லை அதில் வந்து என்னென்ன அவருக்கு அதிகாரம் இருக்குது, அந்த லெஜிஸ்லேட்டர் பார்ட் ஆஃப் இதில் வந்து கவர்னருக்கு என்னென்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதை பார்க்கலாம். கவர்னர் இஸ் த இன்டகிரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சட்டசபையை பார்த்து பொறுத்த வரைக்கும் கவர்னரும் ஒரு மெம்பர் தான், கவர்னரும் ஒரு இன்டகிரல் பார்ட். இன்டகிரல் பார்ட்னா அதில் அங்கே அவர் ஒரு பார்ட் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அவர் ஒரு பார்ட் ஆஃப் த மெம்பராக இருந்தாலும் கூட, பட் இஸ் நாட் மெம்பர் ஆஃப் த எய்தர் ஹவுஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். அவர் வந்து மெம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பங்கு எடுத்துக்கலாம், அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பட் அவர் மெம்பராக முடியாது, ஏன்னா இஸ் நாட் எலெக்டட் பை டைரக்ட் எலெக்டட் பை த பீப்புள். ஓகே, so he is not a member of the either house of the legislature, avaru undu member avaradhukku vaippu kediyadu. In this capacity he enjoys the following legislative power and function. In the mari vagaila vande avar eppadi la vande thanudaiya adhigarathaiyum thanudaiya kalamaiyum seiraar endradha nam paakalam. He has a right to summon. Summon naaka enna artham, didin vande ipo vande summon naaka didin vande ipo kootey aaganum, state assembly vande conduct panni aaganum appdi solradhu. சம்மன் பண்ண அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செஷன் நடக்கும் நம்ம சட்டசபையில் வந்து, சம்மர் செஷன் வின்டர் செஷன் இருக்கும். அது கோடைக்கால கூட்டத்தொடர் நடக்கும், குளிர்கால கூட்டத்தொடர் ரெண்டு நடக்கும், ஒன்று வந்து பட்ஜெட் செஷன் நடக்கும். மொத்தம் மூணு தடவை வந்து செஷனை கூடுவாங்க. ஓகேவா, திடீர்னு அவர் வந்து செஷனை கூட்டணும் அப்படின்னு சொன்னாருனாக்கா அந்த எல்லா அசம்பிளி மெம்பர்ஸும் வந்து அசம்பிளியில் வந்து அசம்பிள் ஆகணும். ஓகேங்களா, அதுக்குண்டான ஆர்டர் தான் இது வந்து ரைட் டு சம்மன். அதே வந்து அந்த சட்டசபையை வந்து தள்ளி வைக்கிறதுக்கும் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, ப்ரொகோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளியில வந்து அதை கம்ப்ளீட்டா வந்து டிசால்வ் பண்றது, டிசால்வ்னா அதை கலைக்கிறதுக்கும் வந்து யாருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்னருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஹி ஹாஸ் எ ரைட் டு சம்மன். அந்த சட்டசபையை கூடுறதா இருந்தாலும் சரி, அதை வந்து தள்ளி வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அதை டிசால்வ் பண்றதாலும் சரி, ஸ்டேட் கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரிலேட்டட் டு the powers and functions of a governor to legislative assembly. Adukapram he can address the state legislature at the commencement of the first session after each general elections and the first session of each year. So pathinaka oru ipo vandu election nadandhu first time vandu government vandu form pandranga nichingle and the government eppa vandu function start pandrangalo avangala kalamai eppa thokkrangalo and modhal naalla satta sabayila vandu first person ah vandu anga vandu அட்ரஸ் என்ன அர்த்தனாக்க பேச்சு, அதாவது என்ன சொல்றது ஒரு அட்ரஸ் அவர் வந்து ஒரு பேச்சாளராக இருப்பார். அதாவது என்னன்னாக்கா ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல அந்த கவர்மெண்ட் அந்த வருஷத்துல என்னென்ன செய்ய போறாங்க. ஓகே, அட்ரஸ்னாக்கா ஸ்பீச் கொடுப்பார். ஓகே, ஈ கேன் ஸ்பீச் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அட் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் த ஈச் ஜெனரல் எலெக்ஷன். ஒவ்வொரு ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு புது கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த புது கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷன் டேல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச் யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கவர்னர் தான் கொடுப்பாங்க.
ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டார்ட் பண்றாங்கனாக்கா அந்த ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டேவும் ஒவ்வொரு செஷன்லயும் ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்பீச் கொடுக்கிறது யாருன்னு கேட்டாக்கா கவர்னர் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஈச் இயர் அப்ப அஞ்சு வருஷத்துல அஞ்சு தடவை வந்து கவர்னர் வந்து என்ன செய்யலாம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்து ஸ்பீச் கொடுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது ஈ கேன் சென்ட் மெசேஜஸ் டு த ஹவுசஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரிலேட்டிங் டு எ பில் பெண்டிங் டு த லெஜிஸ்லேச்சர் அப்படி சொல்றாங்க ஈ கேன் சென்ட் மெசேஜ் அதாவது கவர்னர் வந்து மெசேஜ் அனுப்பலாம் யாருக்கு மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு த ஹவுசஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹவுசஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க பாருங்க அதாவது அப்பர் ஹவுசில் லோயர் ஹவுஸ் ரெண்டு பார்த்தோம்ல ரெண்டு பேருக்கும் வந்து அவர் என்ன செய்யலாம் மெசேஜ் அனுப்பலாம் எதை சம்பந்தமா அவர் வந்து அந்த பில் அனுப்ப முடியும் பில்லுனா என்ன அர்த்தம்னாக்கா மசோதான்னு சொல்லுவாங்க ஓகே அப்ப சீஃப் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க ரெசல்யூஷன் என்ன அர்த்தம் இது வேணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவாங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து எங்க சப்மிட் பண்ணுவாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில சப்மிட் பண்ணுவாங்க ஏன்னா அங்கதான் வந்து யார் இருக்கிறாங்க எலெக்டட் பீப்புள் எலெக்டட் பீப்புள் யாரு பை த பீப்புள் இல்லையா சோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் வந்து அங்க உட்கார்ந்து இருப்பாங்க சோ அவங்களுடைய சம்மதம் வேணும் வெறும் சீஃப் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் எடுத்த முடிவு வந்து டைரக்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்போ சீஃப் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஸ்கூல் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா அது சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவார் எஜுகேஷன் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண முடியாது புரியுதுங்களா இல்லையா ஸோ அந்த மாதிரி சார் ஸ்கூல் தோக்கலாம்னு சொல்லி அந்த கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும் மற்ற மினிஸ்டரும் கலந்து பேசி அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அதை கொண்டாந்து எங்க சப்மிட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா லெஜிஸ்லேச்சர்ல சப்மிட் பண்ணுவாங்க லெஜிஸ்லேச்சர்ல வந்து லோயர் ஹவுஸ்லயும் அப்பர் ஹவுஸ்லயும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஓகேன்னு சொன்னா தான் அதுக்கு பேர் பில் அந்த பில்லை கொண்டு போய் எங்க கொடுக்கணும் யாருடைய அப்ரூவல் வேணும் கவர்னருடைய அப்ரூவல் வேணும் அவர் வந்து சைன் பண்ணா தான் அது வந்து என்ன வரும் ஆக்டா மாறும் அப்ப பில்லுனா என்ன அர்த்தம் மசோதான்னு அர்த்தம் இந்த பில்லு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பெண்டிங்கா இருந்துச்சுனாக்கா அது சம்பந்தமா என்ன செய்யலாம் கவர்னரு அவருடைய மெசேஜ் அனுப்பி அந்த பில்ல வந்து சீக்கிரமா பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இவருக்கு ரைட்ஸ் இருக்குது கவர்னருக்கு ரைட்ஸ் இருக்கு இது கண்டினியூஷன் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் உடைய கண்டினியூஷன் சரி ஹி கேன் அப்பாயிண்ட் எனி மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டு பிரசைட் ஓவர் ஹிஸ் ப்ரொசீடிங்ஸ் வென் தி ஆபீஸ் ஆஃப் போத் தி ஸ்பீக்கர் அண்ட் தி டெப்டி ஸ்பீக்கர் ஃபால் வேக்கன்ட் இப்ப நல்லா கவனிங்க டெப்டி ஸ்பீக்கரும் இல்லை அவருடைய வேக்கண்டா இருக்குது அதே மாதிரி ஸ்பீக்கருடைய போஸ்டும் வந்து வேக்கண்டா இருக்குது அப்ப அந்த சமயத்துல ஸ்பீக்கரும் கிடையாது டெப்டி ஸ்பீக்கரும் கிடையாது அப்ப யார் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து கண்டக்ட் பண்ண முடியும் இவங்க ரெண்டு பேர் தான் கண்டக்ட் பண்ணணும் இவங்க தலைமையில தான் நடக்கும் இல்லையா ஸ்பீக்கரும் டெப்டி ஸ்பீக்கரும் ரெண்டு பேருமே அவங்களுடைய போஸ்ட் வந்து ஃபால் வேக்கண்ட் இப்ப காலியா இருக்குது அப்ப அந்த சமயத்துல கவர்னர் என்ன செய்யலாம் ஈ கேன் அப்பாயிண்ட் எனி மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிற சீனியர் மோஸ்ட் ஆலோசத்தில் என்ன செய்வார்னாக்கா கவர்னர் வந்து என்ன அப்பாயின் பண்ணுவாரு ஸ்பீக்கரா வந்து அப்பாயின் பண்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது ப்ரெசைட் ஓவர் இஸ் ப்ரொசீடிங்ஸ் யாருடைய ப்ரொசீடிங்ஸ் ஸ்பீக்கருடைய ப்ரொசீடிங்ஸ் வந்து ப்ரொசீடிங் பண்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது ஓகே எப்போ வென் ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கருடைய வேக்கண்ட் வந்து காலியா இருக்கும்போது புரியுதுங்களா யாராவது ஒருத்தங்களை வந்து செலக்ட் பண்ணலாம் அது யார் செலக்ட் பண்றதை வந்து அவரு தான் முடிவு பண்ணுவார் கவர்னர் தான் வந்து முடிவு பண்ணுவார் அடுத்தது ஈ கேன் நாமினேட் ஏ ஒன் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃப்ரம் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இப்போ ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டின்றது எப்போ நம்ம பிரிட்டிஷ்காரிலேருந்து நம்ம ரூல் பண்ணிட்டு வரோம் இல்லையா பிரிட்டிஷ்காரங்க போயிட்டாங்க அப்புறம் நம்ம தனியாக ரூல் பண்ணிட்டு இருக்கணும் அப்போ அந்த கம்யூனிட்டியுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒன்றும் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம்னாக்க அந்த பிரிட்டிஷ்கார பீப்புளேருந்து யாராவது ஒருத்தங்க நம்ம வந்து நம்முடைய ஸ்டேட் அசம்பிளியில் வந்து அப்பாயின் பண்ணி தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி ஆல்ரெடி அதில் இருந்தாங்கனாக்கா அப்போ அது தேவை கிடையாது ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி ஆனால் ஆங்கிலோ இந்தியன் மெம்பர் வந்து ஒருத்தங்க இல்லை அப்படின்னு கவர்னர் ஃபீல் பண்ணாருனாக்கா அவர் என்ன செய்யலாம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவர் வந்து டைரெக்டாக வந்து அப்பாயின் பண்ணலாம் ஏன்னா எலெக்டட் பை த பீப்புள் தான் இருக்கணும் ஆனால் இந்த சிச்சுவேஷனில் கவர்னர் வந்து அந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவர் வந்து அந்த அசம்பிளியில் வந்து அவர் அப்பாயின் பண்ணலாம் ஆஸ் ஏ மெம்பர் ஆஃப் எம்எல்ஏ அப்படின்னு அப்பாயின் பண்ணலாம் ஓகே நாமினேட்டட் ஒன் மெம்பர் ஓகேங்களா அடுத்தது ஈ நாமினேட்டட் ஒன் சிக்ஸ்த் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃப்ரம் அமங் அஸ் த பர்சன் ஹேவிங் ஸ்பெஷல் நாலேஜ் ஆர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் இன் லிட்ரேச்சர் சயின்ஸ் ஆர்ட் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் அண்ட் சோசியல் சர்வீசஸ் இல்லையா இப்போ நம்ம எல்லா ஃபீல்டும் பார்ப்போம் முதலேருந்து இப்போ அமோங்கஸ்ட் பர்சன் ஹேவிங் ஸ்பெஷல் நாலேஜ் யார் எந்த ஒரு யார் ஒரு நபர் ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கிறனாக்கா அவருக்கு தனிப்பட்ட ஒரு திறமை இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் இன் லிட்ரேச்சர் லிட்ரேச்சரில் ஒரு திறமையான லிட்ரேச்சர் என்ன அர்த்தம் லிட்ரேச்சர்ன்றது இலக்கியத்தில் இலக்கியத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு படைப்பாளியாக இருந்தாருனாக்கா அவர் நல்ல ஒரு திறமைசாலியாக இருந்தாருனாக்கா
அவரை வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்காக ஓகேவா அப்ரிஷியேட் பண்றதுக்காக அவர் என்ன செய்யலாம் அந்த சட்டசபையில வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அவரை அப்பாயின்ட் பண்ணலாம் அதே மாதிரி சயின்ஸ்ல ஆர்ட்ல கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்ல அண்ட் சோசியல் சர்வீஸ் இதெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் நல்ல திறமையா ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறாங்களோ அவங்கள கௌரவப்படுத்துறதுக்காக கவர்னரே என்ன செய்வார்னாக்கா நாமினேட் 1/6 ஆஃப் த மெம்பர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அதுல ஆறுல ஒரு பங்கு இல்லையா சிக்ஸ் பார்ட்ல ஒரு பார்ட் என்ன செய்வார்னாக்கா நாமினேட் பண்ணுவார் அவங்க அந்த நாமினேட் பண்றவங்க எப்படி இருக்கணும் ஸ்பெஷல் நாலேஜ் ஆர் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் லிட்ரேச்சர் இலக்கியத்துல சிறப்பு சிறந்த படைப்பாளியா இருக்கணும் இல்ல சயின்ஸ்ல வந்து சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளா இருக்கணும் இல்ல ஆர்ட் கலை மியூசிக் எதுவும் இருக்கலாம் ஓகே ஆர்ட்ல கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்ல சோசியல் சர்வீசஸ் இப்போ வந்து இப்போ நடிகர் வந்து விவேகரான்னு வச்சுங்க அவர் வந்து நிறைய மரக்கன்று நடக்கிறாங்க இல்லையா அவரு இன்னும் நிறைய மரக்கன்று நடந்தாங்கன்னு வச்சுங்க கவர்மெண்ட் அவர் என்ன செய்யும் இவர் நிறைய மரக்கன்று நடத்துக்கிறாரு அவரை நம்ம வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கூட நம்ம என்ன செய்யலாம் லீஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வந்து ஒரு மெம்பரா அப்பாயின்ட் பண்ண முடியும் அது யார் செய்வாங்கன்னாக்கா கவர்னர் செய்யலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்கள வந்து கௌரவப்படுத்துறதுக்காக கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க புரியுதுங்களா அது எவ்வளவு ரேஷன் கேட்டீங்கன்னா 1/6 ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா எவ்ரி பில் பாஸ் பை த ஸ்டேட் லெஜிஸ்டர் வித் எவ்ரி பில் பாஸ் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வித் வில் பிகம் லா ஒன்லி ஆஃப்டர் இஸ் சிக்னேச்சர் இப்போ நான் பில்லுனா என்னன்னு சொன்னேன் இப்போ வந்து கவுன்சில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் அப்பர் கவுன்சிலையும் லோயர் கவுன்சிலையும் வந்து ஒரு ரெசல்யூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணி அதுதான் வந்து பில்லுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபைனலைஸ் பண்ண அந்த பில்லை யாருக்கு அனுப்புவாங்க கவர்னருக்கு அனுப்புவாங்க கவர்னர் என்ன செய்வார் அதை ஒரு அவருடைய கவுன்சிலை வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி அது ஓகேனாக்கா சிக்னேச்சர் பண்ணுவார் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் கம்மிங் சாட்டர்டே வந்து உங்களுக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல ரேங்க் கார்டு வந்து ரெடியா இருக்கு நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம் வித்தவுட் ஃபெயில் ஓகேங்களா அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் டைம் அந்த எந்த டைம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணுன்றதை வந்து பின்னால வந்து உங்களுக்கு மெசேஜோ இல்லை ஏதோ இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சில பேர் வந்து ரேங்க் கார்டு கொடுக்காம இருக்கிறீங்க அது கொடுக்காதவங்க சப்மிட் பண்ணாதான் நாங்கள் வந்து மார்க் வந்து என்ட்ரி பண்ணி கொடுக்க முடியும் அதனால நாளைக்கோ நாளைக்குள்ள வந்து நீங்க என்ன செய்யணும் அந்த ரேங்க் கார்டை கொண்டாந்து சப்மிட் பண்ணிடுங்க ஓகேவா ஓகே இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த கவர்னர் பார்ப்போம் பட் வென் எ பில் இஸ் சென்ட் டு த கவர்னர் ஆஃப்டர் இஸ் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேச்சர் ஹி ஹாஸ் ஆப்ஷன் டு கிவ் இஸ் அசன்ட் டு த பில் ஆர் வித் withheld is assent to the bill or return to the bill for the recommendation of the legislature apna enna artham ipo legislative assembly la irundhu or bill vandu governor ku pass pannitaarnaaga odane avaru vandu sign pannanradha artham kediyadu avarku adha enna enna adhigaram endradha paakalam when a bill is sent to the governor after it is passed by the legislature he has an option to give his assent to the bill avaru vandu adha paathu padichu paathu avar satisfaction appdin aayitaarnaaga odane adha sign pannidalam இல்ல வித் ஹோல்ட் இஸ் அசன்ட் அவருடைய பர்மிஷன் கொடுக்கிறதுக்காக நிறுத்தி வைக்கலாம் வித் ஹோல்ட் இஸ் அசன்ட் டு த பில் ஆர் ரிட்டர்ன் டு த பில் அது வந்து நிறுத்தி வைக்கலாம் இல்ல அதே பில்ல திரும்பவும் வந்து லீஸ்லேச்சர் அந்த சட்டசபைக்கு வந்து திரும்ப அனுப்பலாம் எதுக்காக அதை திரும்பவும் கொஞ்சம் கவனிங்க அதுல சில மிஸ்டேக்ஸ் இருக்குது அதுல சில ப்ராப்ளம் இருக்கு அதை வந்து ஒழுங்கா கவனிங்கன்னு சொல்லி திரும்பவும் அனுப்பலாம் ஓகே அவருக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுனாக்கா அவர் பர்மிஷன் கொடுக்கலாம் இல்லைனாக்கா கொஞ்ச காலம் அதை நிறுத்தி வைக்கலாம் வித் ஹோல்ட் இஸ் அசன்ட் அதை வந்து நிறுத்தி வைக்கலாம் இல்லைனாக்கா அதை வந்து திரும்ப அணைச்சு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கே திரும்ப அணைச்சு அதை ரீகன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈ கேன் ப்ரொமோகுலேட் ஆர்டினன்ஸ் வென் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் நாட் இன் செஷன் அண்டர் ஆர்டிகல் 213 கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 213ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா when the state legislature is not session அப்படின அர்த்தம் சட்டசபை நடக்காத பொழுது கவர்னர் என்ன செய்யலாம் திடீர்னு அவசர கால பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க அவசர கால சட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்குது
அதாவது மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸ் தான் வந்து எதமா இருந்தாலும் அனௌன்ஸ் பண்ணணும். ஆனா அவங்க இல்லாத சமயத்துல கவர்னர் வந்து அவசர கால பிரகடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த ப்ரோமோகேட்டிக் ஆர்டினன்சஸ் அந்த ஆர்டரை வந்து அவர் இஷ்யூ பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஆர்டிகல் 213ல. பட் தீஸ் ஆர்டினன்ஸ் அந்த அவசர கால சட்டத்தை வந்து மஸ்ட் பி அப்ரூவ்டு பை த லெஜிஸ்லேச்சர் வித் இன் சிக்ஸ் மந்த். அவர் அனௌன்ஸ் பண்ண அந்த அவசர கால சட்டத்தை வந்து என்ன செய்யணும், 6 மாசத்துக்குள்ள அதை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள அதை சப்மிட் பண்ணி அது வந்து அவர் அப்ரூவல் வாங்கணும். ஏன்னா எல்லாமே வந்து மக்களுடைய சம்மதம் தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நடக்கணும். இப்போ மக்களுடைய சம்மதம் எங்கே வாங்கணும்னாக்கா எங்கே போகணும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் தான் போகணும். ஏன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் போகணும்னாக்கா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில் உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் யாரால எலெக்ட் பண்ணவங்க, அவங்களாம் வந்து மக்களால் எலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆன் பிகாஃப் ஆஃப் த பீப்புள் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் மெம்பர் கேன் அப்ரூவ் தட் த ஆர்டினன்ஸ் ஆஃப் எ கவர்னர். புரியுதுங்களா? அப்போ அவர் ஆர்டினன்ஸை வந்து மக்கள் வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படிதான். ஓகே, அதே நேரத்தில் ஈ கேன் ஆல்சோ வித்ட்ரா த ஆர்டினன்ஸ் அட் எனி டைம். அவர் இஷ்யூ பண்ண அந்த அவசர கால பிரகடனத்தை வந்து எப்போ வேணாலும் அவர் வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. வித்ரான அர்த்தம் திரும்ப வாபஸ் வாங்கிக்கலான்றது அர்த்தம். ஓகே, ஹி ஹஸ் லேட் டு த ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் த ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் கம்ப்யூட்டர் ஆடிட்டர் ஜெனரல் ரிலேட்டிங் டு த ஸ்டேட் அண்ட் பிஃபோர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று ரிப்போர்ட் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஆனுவல் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷத்துமும் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் ஆடிட்டர் ஜெனரலுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிங் டு த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட், ஓகேவா, பிஃபோர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இந்த ரிப்போர்ட் ஆனுவல் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது யாருக்கு அனுப்பி வைக்கணும்னாக்கா கவர்னருடைய கன்சிடரேஷனுக்கு அனுப்பி வைக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் செஷன்ல கண்டினியூ பண்ணலாம். பை.